மகாதேவ் டிஎன்பிஏசி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இந்திய பொருளாதாரங்கிற சப்ஜெக்டில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம ஆறு பார்ட்டு போட்டிருக்கோம் தமிழில் அதே இங்கிலீஷ் நோட்ஸில் ஒரு அஞ்சு பார்ட் இருக்குது அந்த எல்லா வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்போயுமே ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஒரு சம்மரி பார்ட்டு போடுறது வழக்கம் ஏன்னா அந்த ஆறு பார்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வீடியோன்னு இருக்கும் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணும்போது அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ இந்த ரிவிஷன்க்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு சம்மரி சீரீஸ்ன்னு ஒன்று தனியாக இருக்குது நம்ம பிளேலிஸ்ட்டில் அதை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெண்டரை மணி நேரத்தை நம்ம கம்மி பண்ணி ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஸோ அந்த ஆறு பார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் இது பிரயோஜனமாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு ஏதோ லூஸ் மாதிரி நான் உளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதே சம்மரி பார்ட்டோட இங்கிலீஷ் நோட்ஸ் வீடியோவையும் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் இந்த தடவை நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம் எப்பயுமே நோட்ஸ் வந்துட்டு இந்த ஆறு பார்ட்டில் போட்டிருக்கிற நோட்ஸே பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேஜுன்னு போகும் ஸோ நம்ம அந்த அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக எல்லா நோட்ஸையும் கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு ஒரே பேஜில் மைண்ட் மேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் சேனலில் இன்ஸ்டாகிராமில் மகாதேவ் டிஎன் ஒரு அக்கௌண்ட்டில் நான் இதில் போட்டுகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இந்த வில விளக்கங்களை மட்டும் நான் என்ன பண்ணலன்னா அந்த மைண்ட் மேப்பில் கொடுக்கலாம் அதை மட்டும் நம்ம இதிலேயே பார்த்துடலாம் முறை பொருளாதாரம் டிஜிட்டல் எக்கானமியில் இந்தியா உலக அளவில் ஒரு போட்டியாளராகும்னு சுந்தர் பிச்சை சார் சொல்லியிருக்காரு டி டிஜிட்டல்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கம்ப்யூட்டர் செல்ஃபோன்ஸ் ஞாபகத்துக்கு வரும் கம்ப்யூட்டர் செல்ஃபோன்னாலே கூகுள் ஞாபகத்துக்கு வரும் ஸோ கூகுளோட சுந்தர் பிச்சை சாரை நீங்கள் அப்படியே லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது சுந்தர் பிச்சை சார் அடுத்து நாட்டு வருமானம்ங்கிறதுக்கு நிறைய பொருளாதார அறிஞர்கள் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த விளக்கங்களை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிலேயே பார்த்தாச்சு அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த விளக்கங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத மட்டும் நான் இப்போதான் சொல்கிறேன் ஆல்பிரட் மார்ஷல் ப்ரெட்டை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ப்ரெட்டு வீட்டில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்துட்டு உங்களுடைய உழைப்பும் அந்த ப்ரெட் வாங்குறதுக்கான முதல் இதுதான் தேவை ஸோ அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்து ஃபிஷ்ஷர் ஃபிஷ்ஷர் அப்படின்னா ஃபிஷ்ஷை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஏன்னால் இவர் எல்லாமே எல்லாமே என்ன தான் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பணிகள் தான் செய்யுது எல்லா பண்டங்களுமே பணிகள் தான் செய்யுதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஈவன் மீன் கூட வந்துட்டு பணிகள் தான் செய்யுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அடுத்து பால் ஏ சாம்வல்சன் பால் பால் அப்படின்னா அதை வந்துட்டு ஆக்சுவலி ஃபவுல்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பவுல் அப்படின்னு வரும் நீங்கள் ஃபவுல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபவுல் அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா தானே ஃபவுல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த விளக்கம் நம்ம எதுக்கு பார்த்துருப்போம்னா ஜிடிபிக்கு பார்த்துருப்போம் அந்த ப இதில் பட் இவர் என்னென்னா ஜிஎன்பிக்கு சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு ஃபவுல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இது ஆக்சுவலி என்ன எதனால் இப்படி ஜிஎன்பியை பற்றி இப்படி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் இது நமக்கு ஜிடிபி தான் இப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இது ஒரு ஃபவுல் மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பால் அதை ஞாபகத்துக்கு வந்துடும் அடுத்து இந்திய நாட்டு வருமான கணக்கீடு குழு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மறுமுறை கணக்கில் கொள்ளாமல் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மறுமுறை கணக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கணக்கீட்டு குழு கணக்கு கணக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டே லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நாலு பேர் இருக்காங்க எக்ஸாமில் ஈஸியாக ஆப்ஷன்ஸில் நாலு பேர்த்த கொடுத்து இதில் ஏதோ ஒரு டெஃபினேஷனை கேட்டு யார் எது யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதனால் இதை பார்த்துக்கோங்க இப்போது இந்த இந்திய பொருளாதாரங்கிற பற்றி பார்க்கும்போது நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்கணும்னா நாட்டு வருமானத்தை பற்றி பார்க்கணும் நாட்டு வருமானம் எப்படி கிடைக்கும் மக்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து கிடைக்கும் மக்கள் எப்படி சம்பாதிப்பாங்க ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணி சம்பாதிப்பாங்க மக்கள் செய்யக்கூடிய பணிகளை வந்துட்டு அந்த நான் மூணு துறைகளாக வந்துட்டு பிரிச்சுக்கிறேன் ஒன்று வந்துட்டு துறை அதுக்கு இன்னொன்று வந்துட்டு விவசாயத்துறைன்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் துறை அது வந்துட்டு தொழில் துறைன்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாம் துறை அதை வந்துட்டு பணிகள் துறைன்னு சொல்லலாம் இந்த முதன்மை துறையிலேயும் இரண்டாம் துறையிலையும் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வந்துட்டு நான் பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதை என்னால் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இந்த மூன்றாம் துறையிலருந்து வரக்கூடியது வந்துட்டு பார்க்க முடியாது அவங்க செய்கிற வேலையை நான் உணரத்தான் முடியும் அதனால் அதை வந்துட்டு நான் பணிகள் அப்படின்னு சொல்லுவேன் டாக்டர்ஸு லாயர்ஸு ட்ரைவர் எல்லாருமே செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் துறையில் தான் அவங்க செய்கிற வேலையெல்லாம் வரும் உலக அளவில் நம்ம முதன்மை துறையிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பண்டங்களில் வந்துட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கும் இரண்டாம் துறையிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பண்டங்களில் ஆறாவது இடத்துல இருக்கும் மூன்றாம் துறையிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பணிகளில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா எட்டாவது இடத்துல இருக்கும் இந்த முதன்மை துறை வந்துட்டு ஒரு தன்னிச்சையான ஒரு துறை இதில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு வேற எந்த துறையுடைய உதவிகளும் தேவையில்லை ஆனால் இந்த இரண்டாம் துறை வந்துட்டு சார்பு துறை எதை சார்ந்துருக்கும்னா முதன்மை துறையை சார்ந்திருக்கும் முதன்மை துறையில் எதெல்லாம் வரும்னு பார்த்தோம் பால் தேன் எடுக்கிறது அந்த இயற்கையிலேருந்து அப்படியே எடுக்கக்கூடிய விஷயங்கள் விவசாயம் மீன் பிடிக்கிறது சுரங்கம் ஆடு வளர்க்குறது கோடி இருக்கிறது எல்லாமே முதன்மை துறை இது இதெல்லாம் நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் செய்யலாம் அதனால் இது தன்னிச்சை துறை ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு பால் வந்தால் நம்ம இதில் இனிப்பு பலகாரம் செய்ய முடியும் இங்கேருந்து நமக்கு வந்துட்டு சுண்ணாம்பு எடுத்தால் தான் நமக்கு சிமெண்ட் செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி இது இதை சார்ந்து இருக்கிறதுனால இது வந்துட்டு சார்பு துறை இந்த இது வந்துட்டு மூலப்பொருட்களை கொடுக்கும் அந்த மூலப்பொருட்களில் வந்துட்டு மதிப்பு கூட்டல் மட்டும்தான் இது இரண்டாம் துறையில் நடக்கும் இந்த மூன்றாம் துறையை நம்ம நான்காம் துறை ஐந்தாம் துறைன்னு கூட பிரிக்கலாம் அதை பற்றி விளக்கம் நம்ம சமைச்சி புக்கில் தரல ஆனால் இந்த நான்காம் இது என்னலாம் என்னெல்லாம் வரும்னா இந்த பணிகள் துறையில் பணிகள் துறை செய்வதற்கு உதவி செய்வது நான்காம் துறையில் வரும் இப்போது இந்த டேட்டா கலெக்ஷன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு நான்காம் துறையில் வரும் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் பண்ணுறது எல்லாமே நான்காம் துறையில் வரும் ஐந்தாம் துறை வந்துட்டு வீட்டுக்கு வந்து செய்கிற தினசரி வேலை இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க சமைக்கிறவங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த ஐந்தாம் துறையில் வருங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம நாட்டுடைய நாட்டு வருமானத்தில் அதிகமாக பங்கு கொடுக்கறது இந்த மூன்றாம் துறை தான் ஐம்பத்தி நாலு சதவீதம் தருது அடுத்து இரண்டாம் துறையிலேருந்து ஒரு முப்பது சதவீதம் பக்கம் வருது முதன்மை துறையிலிருந்து ஒரு பதினைந்து சதவீதம் பக்கம்தான் நாட்டு வருமானத்துக்கு வந்துட்டு இவங்க தராங்க சரி அதிகமாக நமக்கு பணிகள் துறையிலேருந்து வர்றதுனால நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை பணிகள் துறை சார்ந்த பொருளாதாரம்னு சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுவரை இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் அடுத்த செகண்ட் பார்ட்டில் நாட்டு வருமானத்தை கணக்கீடு செய்யும் முறைகள் மூன்று முறைகள் இருக்குது செலவின முறை அடுத்து பார்த்திங்கன்னா உற்பத்தி முறை அடுத்து வருமான முறை நம்ம செய்கிற செலவெல்லாம் கணக்கு பண்ணி நாட்டு வருமானத்தை கணக்கு பண்ணாங்கன்னா அது வந்துட்டு செலவின முறை இதில் எந்தெந்த செலவெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பாருங்கள் சி சி அப்படின்னா நுகர்வோர் செய்யக்கூடிய செலவு ஐ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யக்கூடிய செலவு அப்புறம் ஜீனால் கவர்மெண்ட் அரசாங்கம் செய்யக்கூடிய செலவு எக்ஸ்னால் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்யக்கூடிய செலவு எம்முனால் இம்போர்ட்டு நம்ம வந்துட்டு இறக்குமதி செய்யக்கூடிய செலவு இறக்குமதி செய்கிற செலவை மட்டும் நம்ம வந்துட்டு கழிச்சுக்கிறோம் ஏன்னா இது நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அடங்காது இது வேறு நாட்டிலோட வேறு நாட்டோடைய பொருள் அதை இறக்குமதி செய்யணும் அதனால் அந்த செலவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கழிச்சிக்கணும் மற்ற எல்லா செலவையும் நான் வந்துட்டு கூட்டிக்கணும் அடுத்து உற்பத்தி முறையில் நீங்கள் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நாட்டு வருமானத்தை கணக்கு பண்ணுறோம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளில் நம்ம இறுதி பண்டங்கள் இறுதி பண்ட பொருளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதை எது அதை என்னென்னு சொல்லலாம்னா ஜிடிபின்னு சொல்லலாம் இல்லை நான் எல்லா எல்லா ப இடைபண்டங்களையும் சேர்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடைப்பண்டங்களுடைய மதிப்பை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இது என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டீங்கன்னா ஜிவிஏன்னு சொல்லுவோம் அப்போ ஜிவிஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதி பண்டங்களின் மதிப்பிலிருந்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை கழிச்சிங்கன்னா நமக்கு ஜிவிஏ கிடைக்கும் அப்போது ஜிடிபி அப்படிங்கிறது இறுதி பண்டங்களை மட்டும் கணக்கில் வச்சுக்கிறது இல்லை நான் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறதையும் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிக்கிறேன் வெறும் பிரெட்டை மட்டும் நான் பிரெட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுறேன்னா அது வந்துட்டு ஜிடிபி இல்லை நான் கோதுமை தயாரித்ததுலேருந்து நான் கணக்கு பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா அது வந்துட்டு ஜிவிஏ சிம்பிள் அடுத்து வருமான முறை வருமான முறையில் நமக்கு வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் நம்ம கணக்கு பண்ணி நாட்டு வருமானத்தை கணக்கு பண்றது வருமானம் வரும் உற்பத்திக்கான காரணிகள் எதுவோ அதுதான் வருமானத்தை தரும் உற்பத்திக்கான காரணிகள் நிலம் உழைப்பு முதல் தொழில் முனைவோர் நிலம் வந்துட்டு வாடகை தரும் உழைப்பு வந்துட்டு சம்பளம் தரும் முதல் வந்துட்டு வட்டி கொடுக்கும் தொழில் முனைவோருக்கு லாபம் கிடைக்கும் இந்த நாளையும் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வருமான முறை இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா எவ்வளோ உற்பத்தி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வருமானம் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் தான் நம்ம செலவும் பண்ணுவோம் அப்போ எப்படி கணக்கு பண்ணாலும் நமக்கு ஒரே பதில் தான் வரணும் நம்ம நாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த முறையும் இந்த முறையும் பயன்படுத்துகிறோம் இது வந்துட்டு முதன்மை துறைக்கும் இரண்டாம் துறைக்கும் பயன்படுத்துகிறோம் இதை வந்துட்டு மூன்றாம் துறைக்கு இந்த முறையை பயன்படுத்துகிறோம் அமெரிக்கா முதல் துறை இரண்டாம் துறைக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்துட்டு மூன்றாம் துறைக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இதை பற்றிலாம் நம்ம போன அந்த பார்த்தோம் சரி அடுத்து நாட்டு வருமானத்தை வந்துட்டு இது இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம் அடுத்து நாட்டு வருமானத்தை நம்ம சில பகுப்பாய்வுகள் பண்ணியிருக்கோம் நான்கு பகுப்பாய்வுகள் பண்ணியிருக்கோம் இதை பற்றி நம்ம மூணாவது பார்ட்டில் பார்த்தோம் என்னென்ன பகுப்பாய்வுகள் அப்படின்னா இது வந்துட்டு என்ன உள்நாட்டு உற்பத்திக்கும் நாட்டு உற்பத்திக்கும் இருக்கிற ஒரு பகுப்பாய்வு உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா அது எங்கே 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 வந்துட்டு உற்பத்தி தான் முக்கியம் இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி ஆகிருக்கணும் நாட்டு உற்பத்தி அப்படின்னா யார் உற்பத்தி செய்தாங்க தான் முக்கியம் இந்தியர்கள் உற்பத்தி பண்ணியிருக்கணும் இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த உள்நாட்டு உற்பத்தியை வந்துட்டு நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம் இதை எப்படி நம்ம கணக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த செலவின முறையில் பார்த்தோம் இல்லையா நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவோம் அடுத்து ஜிஎன்பி ஜிஎன்பி தான் என்னென்னா பார்த்திங்கன்னா நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அதோடைய விளக்கம் அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் தமிழ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த மொத்த நாட்டு உற்பத்தி அது வந்துட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டாக இந்த ஜிஎன்பி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஜிடிபி கூட வெளிநாட்டிலிருந்து ஈட்டும் நிகர வருவாய் அதுதான் இது இங்கே எழுதியிருக்கேன் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை நான் ஜிஎன்பியில் ஆட் பண்ணணும் அதை மட்டும் ஆட் பண்ணால் அது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் வருவாய்னு சொல்லலாம் ஆனால் ஏன் நிகர வருவாய்னு சொல்கிறோன்னா அங்கேருந்து வர்றதை ஆட் பண்ணுறோம் இங்கேருந்து போகிறத நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்துச்சுன்னா அதை நம்ம சரி நம்ம நிகர சொல்லாம் வெளிநாட்டிலிருந்து வரும் தனிநபர் அனுப்பும் பணம் பெருநிறுவனங்களின் லாபம் அதே மாதிரி நம்ம நம்ம வேற நாட்டுக்கு கொடுத்திருக்கிற கடன்களுடைய வட்டி சரிங்களா இதுதான் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய வருவாய் இதே மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்களுடைய பணத்தையும் இதில் நம்ம கழிக்கணும் இங்கே வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க முதலீடு செய்து கிடைக்கும் நான் லாபத்தை வந்துட்டு இங்கே கழிக்கணும் நம்ம நமக்கு வெளிநாட்டுக்காரங்க கடன் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிற வட்டியையும் நம்ம கழிக்கணும் அப்போ நமக்கு கிடைக்கிறத நம்ம கூட்டி நம்ம கொடுக்குறத நம்ம கழித்தோம் அப்படின்னா அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் இதை விட இதுதான் வந்துட்டு பெட்டராக இருக்கும் கால்குலேட் பண்ணும் பொழுது ஏன்னால் எங்கே வேணால் உற்பத்தி பண்ணிட்டு Uh... போகிறாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியர்கள் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அது இந்தியாவுடைய நாட்டு வருமானத்துக்கு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கண்டுபிடிக்கும்போது அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அதனால் ஜிடிபியை விட ஜிஎன்பி தான் முக்கியம் அடுத்து நம்ம அடுத்த பகுப்பாய் வேணால் மொத்தம் மற்றும் நிகர மதிப்பு மொத்த அப்படிங்கும்பொழுது நம்ம நடக்கக்கூடிய தேய்மானத்தை கணக்குலேயே எடுத்துக்க மாட்டோம் என்ன உற்பத்தி ஆகுதோ உற்பத்தியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒன்று உற்பத்தி ந ந ஆகும்பொழுது ஒரு மிஷின் தேஞ்சிக்கிட்டே இருக்குது அதை நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்போ அந்த தேய்மானத்தையும் நம்ம கணக்கில் வச்சு அப்போ அந்த மொத்தத்துலருந்து தேய்மானத்தை ம கழிச்சோம்னா கிடைக்கிறது வந்துட்டு நிகர அப்போ ஜிடிபியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சா கிடைக்கிறது என்டிபி என்டிபின்னா நிகர நிகர உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பிலேருந்து தேய்மானத்தை கழிச்சோம்னா கிடைக்கிறது என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி இதை பற்றி நம்ம எல்லாமே மூணாவது பார்ட்டில் பார்த்தோம் அடுத்து காரணி விலைக்கும் சந்தை விலைக்கும் இருக்கக்கூடிய பகுப்பாய்வு காரணி விலை அப்படின்னா ஒரு பொருளினுடைய உண்மையான விலை இந்த உற்பத்திக்கான காரணிகள் இருக்குது பார்த்தீங்களா இதோடைய விலை தான் இந்த காரணி விலை சந்தை விலை அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு அப்படியே உரு காரணி விலையில விலையே சந்தைக்கு வர கிடையாது சந்தை விலையில் வரும்பொழுது சந்தை விலையில் வரும்போது என்ன நடக்கும்னா இந்த காரணி விலை கூட மறைமுக வரி இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க அதை நம்ம கூட்டணும் அது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறது அதை வந்துட்டு நம்ம கூட்டுறோம் ஆனால் கவர்மெண்ட் நமக்கு தருது இல்லையா ஒரு மானியமோ அது சலுகையோ என்னமோ ஒன்று சலுகை இல்லை ஒரு நஷ்ட அந்த மாதிரிலாம் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும் அப்போ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இந்த மறைமுக வரியை கூட்டுவது மானிய விலையை கழிப்பதை நிகர மறைமுக வரின்னு சொல்லலாம் நிகர அப்படின்னாலே உன்னை கூட்டினா ஒன்றை கழிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது மூணாவது பகுப்பாய்வு நம்ம காரணி விலைல கண்டுபிடிக்கிறது ஜிவிஏன்னு சொல்லலாம் சந்தை விலையில கண்டுபிடிக்கிறது தான் ஜிடிபி இந்தியா வந்துட்டு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி வரைக்கும் காரணி விலையில தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்துச்சு ஜிடிபியை இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் சந்தை விலையில கண்டுபிடிச்சிருக்கு நம்ம பார்த்தோம் அடுத்து நிலையான விலைக்கும் அன்றாட விலைக்கும் இருக்கக்கூடிய பகுப்பாய்வு நிலையான விலைனா அன்றாட விலை அப்படிங்கும்பொழுது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய விலை அந்த அந்த பொருளுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய விலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு அன்றாட விலையில் கண்டுபிடிக்கிறோம் அது சும்மா பெயரளவுக்கு தான் நமக்கு ஜிடிபியை தரும் ஏன்னா அன்றாட விலையில் வந்துட்டு என்னென்னலாம் நடக்கும் வரியுடைய தாக்கம் இருக்கும் அப்புறம் வந்துட்டு பணவீக்கத்தின் தாக்கம் இருக்கும் அதனால் அது பெயரளவு ஜிடிபி தான் ஆனால் ஒரு நிலையான விலை நிலையான விலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா உண்மையான ஜிடிபி இந்த நிலையான விலைக்கு வந்துட்டு நம்ம அடிப்படை ஆண்டு அப்படிங்கிற ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஆண்டு ரெண்டாயிரம் பதினொன்று டு பன்னெண்டு இது பதினெட்டு டு தான் மாத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது அதனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம இந்திய பொருளாதாரத்தின் பண்புகளை பற்றி பார்க்கணும் பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலப்பு பொருளாதாரம் அரசும் இதில் இருக்கும் தனியார் தனியாரும் இதில் வந்துட்டு பங்கு இருக்கு அடுத்து பெருமளவு இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய பண்பு அது இந்திய பொருளாதாரத்தின் பண்பு ஜிடிபியில் நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் இது நோட்ஸ் நம்ம இப்போ வீடியோ பார்க்கும்போது ஏழுன்னு பார்த்தோம் அது ரெண்டாயிரத்தி பதினேழு படி இப்போ நம்ம வந்துட்டு அஞ்சாவது இடத்துல இருக்கோம் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு வாங்கும் சக்தியில் நம்ம மூணாவது இடத்துல இருக்கோம் அப்புறம் அறுபது சதவீதம் மக்களின் ஆதாரமாக இது இருக்குன்னா விவசாயம் தான் இருக்குது இது பண்புகள் பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை முக்கியமான ஒரு பலவீனம் இந்த மக்கள் தொகை இன்னொரு என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி கொடுக்குது விலை உயர்வு கொடுக்குது வறுமை தருது இதெல்லாம் மக்கள் உள்கட்டமைப்பு இருக்கு நமக்கு நமக்கு நிறைய உற்பத்தி ஆனாலும் நம்ம நாட்டில் அதெல்லாம் நமக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு பாதுகாப்பு பெட்டகம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பலவீனமான உட்கட்டமைப்பில் நம்ம பார்த்தோம் அப்புறம் பழமையான தொழில்நுட்பத்தை நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்மளுடைய பலவீனங்கள் அடுத்து இந்த நம்ம இந்த மூணு இன்கமே பார்த்தோம் முதல் என்னன்னா தலா வருமானம் தலா வருமானம்னா ஒரு நாட்டில் ஒரு நபரினுடைய சராசரியான வருமானம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் நம்ம வகுத்தோம்னா கிடைக்கும் அடுத்து தனிப்பட்ட வருமானம் தனிப்பட்ட வருமானம் அப்படின்னா ஒரு தனிநபருக்கோ அல்லது குடும்பங்களுக்கு சேரக்கூடிய மொத்த வருமானம் இந்த நாட்டில் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நாட்டு வருமானத்திலிருந்து எதெல்லாம் கழிக்கணும் பெருநிறுவனங்களின் வரி கார்ப்பரேட்டு டாக்ஸை கழிக்கணும் அப்புறம் அவர்கள் பகிராத லாபம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அவங்க வச்சுருக்கிற மாதிரியான லாபத்தெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வருஷம் முதலீடு செய்வதற்காக வச்சுருக்கிற லாபத்தெல்லாம் நம்ம வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கூடாது அதையும் கழிக்கணும் அவங்க சமூக பங்குக்கு செலவு பண்ணுற இதையும் கழிக்கணும் அடுத்து அடுத்து அவர்களுக்கு வரக்கூடிய நிகர வட்டி வருவாய் நிகர அப்படின்னா அவங்க கொடுக்க வேண்டிய வட்டியும் அவங்களுக்கு வர வேண்டிய வட்டி அவங்களுக்கு வர வேண்டிய வட்டியை வந்துட்டு கூட்டணும் அவங்க கொடுக்க வேண்டிய வட்டியை வந்துட்டு நம்ம கழிக்கணும் அப்போது இதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா நிகர வட்டி வருவாய் இது கூட என்னன்னா மாற்று வருவாய் மாற்று வருவாய்னா நமக்கு அரசாங்கம் தரக்கூடிய நஷ்டஈடுகள் மானியங்கள் ஊக்கத்தொகை இதெல்லாமே மாற்று வருவாயில வரும் அப்போ இந்த நாட்டு வருமானத்திலேருந்து இது எல்லாத்தையும் கழித்து இதை வந்துட்டு நான் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட வருமானம் கிடைக்கும் இது ரெண்டும் வேற அடுத்து செலவிட தகுதியான வருமானம் நமக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட வருமானம் எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட முடியாது இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நேர்முக வரி கட்டுவோம் நேர்முக வரி கட்டுற எதுலேருந்து கட்டுவோம் இந்த தனிப்பட்ட வருமானம் இருக்கு இல்லையா தனிப்பட்ட வருமானத்துல இருந்து இந்த நேர்முக வரியை கழித்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் சில அபராதமும் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் இல்லையா இதெல்லாம் கழித்தது போக நமக்கு இருக்கிறதா என்னென்னு கேட்டிங்கன்னா செலவிட தகுதியான வருமானம் ஸோ இந்த மூணை பற்றியுமே நம்ம நாலாவது பார்க்கலையும் பார்த்துருக்கோம் அடுத்து இதோடு வந்துட்டு நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு நமக்கு இன்னும் சில குறியீடுகள் இருக்குது நம்ம பொருளாதார குறியீடுகள்னு சொல்லிட்டு அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க ஜிஎன்ஹெச்ஐ மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழ்க்கை தர குறியீடு அது பேர் பிக்யூஎல்ஐன்னு சொல்லுவாங்க மனித மேம்பாட்டு குறியீடு அதுக்கு பேர் ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்க இதை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்துட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பூட்டானில் நான்காவது அரசர் இவர் சொல்லியிருந்திருப்பார் அடுத்து இதை வந்துட்டு பூட்டான் அரசு இன்றைக்கி சட்டம் இந்த டேட்டில் சட்டமாக்கியிருக்காங்க ஐநா வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தீர்மானமே போட்டிருக்கு ஐநா சொன்னதுக்கப்புறம் தான் இது ரொம்ப முக்கியத்துவம் மகிழ்ச்சி தான் வளர்ச்சிக்கான அணுகுமுறை மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க இந்த இது வந்துட்டு நான்கு தூண்கள் இருக்கு இந்த இந்த ஜிஎன் அது என்னென்னங்கிறத பத்தி இதுல இருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் ஒன்பது களங்கள் இந்த ஒன்பது களங்களை தான் ஒரு நாட்டுடைய ஜிஎன்ஹெச்ஐ வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க அந்த குறியீடை கால்குலேட் பண்ணுவாங்க ஒன்பது களங்களுக்கும் ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரியான முக்கியத்துவம் ஆனால் இந்த ஒன்பது களங்கள்லையும் ஒவ்வொன்றிலேயும் சில விஷயங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கல்வியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை கல்வின்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று எடுத்துக்கிட்டால் உயர்நிலை கல்வின்னு இருக்கும் அடிப்படை கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உயர்நிலை கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம் ஆனால் இந்த ஒன்பது களங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அதுக்குள்ளே என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் சரிங்களா அப்போ இதுதான் அந்த ஒன்பது களங்கள் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்தியா வந்துட்டு இதில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ரிப்போர்ட் படி பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது ஜிஎன்ஹெச்ஏயில் ஸோ இது நம்ம ரொம்ப இங்கே முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் தான் இங்கே வந்துட்டு கணக்கு பண்ணுறாங்க மக்கள் தொகையின் கூட்டு மகிழ்ச்சியை தான் வந்துட்டு ஜிஎன்ஹெச்ஏயில் வந்துட்டு கணக்கு பண்ணுறாங்க அடுத்து அடுத்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இவர் சொல்லியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் எம்டி மோரிஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த வாழ்க்கை தர குறியீடு சொல்லியிருப்பார் இதோட மதிப்பெண் எப்படி எப்படி கொடுப்பாங்கன்னா நூ ஜீரோலேருந்து நூறு வரைக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க இதோடைய குறியீடு இதை எப்படியெல்லாம் வச்சு வந்துட்டு கணக்கு பண்ணுவாங்கன்னா வயது வந்தோரின் கல்வியறிவு ஒரு வயதில் ஒருத்தருடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு இது ரொம்ப முக்கியம் ஒரு வயதில் அப்படிங்கிறது அடுத்து குழை குழந்தைகளின் இறப்பு விகிதம் இந்த மூணை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை குறியீடை கணக்கு பண்ணுவாங்க இது ஏன் ஏன் முக்கியம் இந்த ஒரு வயது அப்படின்னு பார்த்தோம்னா மனித மேம்பாட்டு குறியீடோடைய மனித மேம்பாட்டு குறியீடு எதை கனெக்ட் பண்ணுவாங்கன்னா பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அட்டு பர்த்தில் அதை கால்குலேட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் கால்குலேட் பண்ணுவாங்க அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க இங்கேயும் வயது வந்தோரின் கல்வி அறிவை பார்ப்பாங்க இங்கேயும் வயது வந்தோரின் கல்வி அறிவை இங்கேயும் பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைகள் இறப்பு விகிதம் பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரத்தை பார்க்குறாங்க அதுதான் வித்தியாசம் இப்போ இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ மனித மேம்பாட்டு குறியீடு தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாகிஸ்தான் பொருளியறிஞர் முகபப் உல்ஹிக் அப்படிங்கிறவர் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு இந்தியாவினுடைய இடம் நூற்றி இருபத்தி ஒன்பது இதில் இந்தியாவினுடைய மதிப்பெண் என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளி அறன் ஆறு நாலு ஏழு ஏன்னா இதில் மதிப்பெண் சைபர்லேருந்து ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைபர்லேருந்து நூறு வரைக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம இந்தியா இப்போ இதில் இருக்குன்னா பட்டியலில் இருக்குது இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டில் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இதையும் பார்த்தோம் ஸோ இதோடு நமக்கு இந்த இந்திய பொருளாதார இயல்புகள்ங்கிற டாபிக் முடியுது என்னடா இவ்வளோ ஸ்பீடாக சொல்லிட்டேனே பார்க்காதீங்க ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம் ஸோ அதோட ஒரு சம்மரியாதானே பார்த்துருக்கோம் அதான் இவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சுங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கோவஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மகாதேவ் டிஎன்பிசிங்கிற சேனலில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இந்த மைண்ட் மேப்போட ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே ஸ்டேட்யூண்ட்